படுத்ததுன்னா நீங்க தான் பொறுப்பு. அனந்தி என்ன சமையல் இன்னைக்கு? இன்னைக்கு நண்டு குழம்புங்க தான் எங்களுக்கு. நண்டுனா கடல் நண்டா வய நண்டா? நண்டு குழம்பு மீன் குழம்பு வச்சாலுமே சாப்பாடு கூட தான் இருக்கும். நான் சாப்பிடுவேன், நான் குழந்தை சாப்பிடுவோம் நல்லா. இங்க இருக்கலாம், சாப்பிட்டு போலாம். இல்ல தம்பி, அங்க கோழியெல்லாம் பிடிச்சி உட்காணும், அடுக்கு வைக்கல் வைக்கணும், வீட்டுல வேலை இருக்கு. தம்பி குழம்பு கொடுங்க, நாங்க போய் உழ வச்சு 8 மணிக்கோ 10 மணியா ஆயிடும். நாங்க சாப்பிடறதுக்கு நாங்க சூடா போய் சாப்பிடுறோம். சூடா? ஆமா, அதுக்குள்ள ஆறி வரும் குழம்பு. சாப்பாடு சாப்பாடு சூடா மறக்காம பக்கத்து விட்டு மறக்காம பக்கத்து வீட்டு பெல்லாம் அடிச்சிருங்க. பக்கத்து வீட்டு தெருவே மணக்கும் நண்டு குழம்பு ரெடி ஆயிட்டு. நானே அழகிட்டோம். அப்புறம் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு மாமி ரெண்டு அக்கா வந்திருக்கிறாங்க. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் நண்டு குழம்பு செய்ய போகிறோம். வாங்க, இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நண்டு பிடிச்சிட்டு வந்தோம், அந்த வீடியோ பார்த்துருப்பிய. அந்த நண்டு தான் இப்போ நாங்கள் குழம்பு வைக்க போகிறோம். வாங்க, இப்போ எல்லாம் சுத்தம் பண்ணிடலாம். வாங்க, போய் சுத்தம் பண்ணுவோம். எல்லாம் உயிராக தான் இருக்கு, சமைக்கிறதுக்கு நண்டு போட போகிறோம். கையை விட்டு எதுக்கு நீ எடுக்க? படிச்சதுன்னா நீங்க தான் பொறுப்பு. பயப்படாம நான் நன்றில வச்சுக்கிட்டு நிக்கிறேன். படிச்சாதான் தெரியும். அக்கா சரும் சாதாரணமா கடி வாங்கிட்டாங்க. நண்டு குழம்புக்கு மாங்காய் தான் கிடைக்கல, முருங்கக்காய் போட்டு வைக்கலாம். நண்டு குழம்புக்கு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு புளி சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து குழம்பு நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு புளி எடுத்துருக்குறேன், இதை கழுவிட்டு ஊற வச்சிடலாம். நண்டு குழம்பு மீன் குழம்பு வச்சாலுமே சாப்பாடு கூட தான் இருக்கும். நான் சாப்பிடுவேன், நான் குழந்தை சாப்பிடுவோம் நல்லா. எத்தனை எடுப்பீங்க நீங்க? நான் 2 வாட்டி சாப்பிடுவேன் மீன் குழம்பு, 3 வாட்டி சாப்பிடுவேன். எத்தனை அளவுக்கு நீங்க வச்சிருப்பீங்க மீன் குழம்பு? 2 அளவுக்கு வச்சுக்கோ தம்பி. சுட வச்சு வச்சுக்கோ. ரெண்டு குழம்பு எத்தனை அளவுக்கு வச்சிருப்பேன்? நான் நபருக்கு தகுந்த கொஞ்சம் நிறைய வச்சேனாக்கா ஒரு அளவுக்கு பங்கா பாய்க்கு திங்க மாட்டாவோ. அப்புறம் நான் சுட வச்சுலாம் திங்குவேன், மீன் அடிக்க மாட்டேன். மாங்காய் வத்தல் முருங்கக்காய் நண்டு தான் போட்டு குழம்பு வைக்க போறோம். அதனால வெந்நீர் சுட வச்சுட்டு வந்திருக்கிறோம். வத்தல் ஊற போட மாங்காய் இல்ல, மாங்காய் வத்த போட்டு ஊற வைக்கிறோம் வெந்நீர்ல. நண்டு குழம்புக்கு வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு முருங்கைக்காய் வெட்டிக்கிட்டு இருக்கிறேன். முருங்கைக்காய் வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது, கம்மியாக மட்டும் சேர்த்துக்கணும். அதிகமாக சேர்த்தோம்னா நண்டு குழம்பு வாடை இல்லாமல் போயிடும். அதனால இன்னைக்கு ஒரு காய் தான் எடுத்துருக்குறோம். காயை வந்து நம்ம வதக்கிக்கிறதுனாலும் வதக்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எண்ணெயில் வதக்கிக்கலாம். இன்னைக்கு வந்து கரசலில் வதக்கிக்க போகிறோம் எண்ணெயில். எங்கள் வீடியோ பார்த்துட்டு புளி அதிகமாக சேர்த்துக்கிறீங்கன்னு கேட்குறீங்க. மீன் குழம்பு நண்டு குழம்புக்கு வந்து புளி அதிகமாக சேர்த்துக்கிட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால நாங்கள் புளி நிறைய சேர்த்துக்குவோம். மற்ற குழம்புக்கெல்லாம் நம்ம புளி கம்மியாக சேர்த்தானே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஆனால் இந்த மீன் குழம்புக்கு நண்டு குழம்புக்கு இதுக்கு வந்து புளிப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து குழம்பு நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பும் வந்து கெட்டு போகாது. நம்ம 3 நாளைக்கு கூட சூடு பண்ணி சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு குழம்பு நல்லாயிருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு வந்து மிளகும் பூண்டு எடுத்துருக்குறோம். இது ரெண்டையும் இடிச்சுக்கலாம். மாங்காவத்தல் வந்து தண்ணியில் நல்லா ஊறிக்கிட்டு இருக்கு வெந்நீரில். இதை நல்லா ஒரு 3 டைம் வந்து நல்லா பச்சை தண்ணியில் அலசி எடுத்துட்டு வந்துடலாம். வெந்நீரில் ஊற வச்சோம்னாக்கா வத்தலும் நல்லா ஊறிடும், அதில் உள்ள மண்ணெல்லாம் வந்துடும். அதுக்காக தான் வெந்நீரில் ஊற வைக்கிறது. எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, நான் அடுப்பு பற்ற வச்சிடறேன். குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். குழம்புக்கு சட்டி அடுப்பில் வச்சிடலாம். நாட்டு நண்டு குழம்புக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். முருங்கைக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். மாங்காய் வத்தல் வந்து அலசிட்டு எடுத்து வச்சுருக்குறோம். தாளிக்கிறதுக்கு வெந்தயம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். தக்காளி வந்து நல்லா நீல வாக்கில் வந்து நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். 1 ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள், 2 ஸ்பூன் வந்து மிளகு இடித்து வச்சுருக்குறோம். வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு தூள் தேவையான அளவு எடுத்து வச்சுருக்குறோம். இடித்து வச்சுருக்கிற பூண்டு புளி தண்ணி வந்து கரைச்சி வச்சிருக்கிறோம், அது கூட உப்பு சேர்த்து. இதான் இதுக்கு தேவையான பொருள். சட்டி சூடாகிட்டு என்ன ஊற்றிக்கலாம்? மழை பெஞ்சதுனால அடுப்பு ஈரமாக போயிட்டு இப்போ வந்து கல் அடுப்பு கட்ட போகிறோம்.
நான் அடுப்பு மாற்றியாச்சு. இப்போ சட்டையும் வந்து அது ரொம்ப சிறுசாக இருக்குது, அதனால் பெரிய சட்டி எடுத்துருக்குறோம். இப்போ இந்த சட்டியை அடுப்பு வச்சிடலாம். இன்னைக்கு அக்கா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து நண்டு குழம்பு வைக்க போகிறாங்க. இப்போ தாளிக்க போகிறாங்க. எண்ணெய் சூடாயிட்டு இப்போ வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம், வெட்டி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் வதங்கட்டும், மூடி வச்சிடலாம். சுத்தம் பண்ணியாச்சு, வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். தனியாக வடிகட்டி விடணும். நீங்கள் கூடும் போகிறீங்களா? ஓடு நாங்கள் போட்டு சாப்பிடுவோம். ஓடு அப்போ தான் ஆகையாக இருந்துச்சு. அப்போ எல்லாம் கூடு தான் போட்டு சாப்பிடுவோம். ரஜியா சாப்பிட்டு இப்போ வந்து கூடு கேட்குறவங்களுக்கு. ஆமாம், ஏன் நல்லா ஏன் காலையில் இருந்தால் சூப்பராக இருக்கும். காலையில் பழையதுக்கு சுமத்துனா சூப்பராக இருக்கும். அதில் வந்து நல்லா சாந்தெல்லாம் நல்லா வரைஞ்சிடும். அது எடுத்து தொட்டுக்கிட்டே ஒரு கூட்டை வச்சுக்கிட்டே ஒரு குண்டா பழைய சோறு சாப்பிட்ருலாம். இப்போ வந்து திறந்து பத்திரலாம். வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு, சுத்தம் பண்ணி இருக்கிற நண்டா சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நாட்டு நண்டு ஒரு விசேஷமான குழம்பு வச்சிரும். டேஸ்ட்டு பத்தே கலப்போம். ஒரு நாள் தாளிக்காமல் வச்சு காமிச்சோம், இப்போ வந்து தாளித்து காமிக்கிறோம். ஏற்கனவே பூண்டு மிளகு ரசம் அரைச்சி அம்மியில் அரைச்சி அதை சமைச்சு காமிச்சேன். ஏற்கனவே சமைச்சு சாப்பிட்டீங்களா? அதே மாதிரி இதையும் சமைச்சு சாப்பிடுங்க. வீட்டில் அரைச்ச சாந்து சேர்த்துக்கலாம். காரம் பத்தலைன்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதே வந்து மிளகு போடுறதுனால, பூண்டு மிளகு போடுறதுனால காரம் இருக்கும். மசாலா எல்லாம் வதங்கிடுச்சு, புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஊற்றி அப்புறம் மறைச்சி விட்டா மறு மறுபடியும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா சாப்பிடணும் போல இருக்குது. விட்டால் வருவாயிரம். ஆமாம், இப்படியே விட்டால் கிரேவி, நண்டு கிரேவி. அவ்வளோதான், நம்ம கொஞ்சம் மூடி வச்சுருந்து எடுத்தோம்னா கிரேவி தான். மாங்காய் வத்தலையும் போட்டுக்கலாம். வத்தலை வேறு உப்பாக இருக்குமா? முழு உப்பாக இருக்குமா? உப்பு அதிகம் இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். வீட்டில் போட்டதுண்ணா? ஆமாம். சாந்தோட பச்சை வாசனை போயிட்டு புளிதண்ணி சேர்த்துக்கலாம். கொதியட்டும், மூடி வச்சிடலாம். திறந்து பாத்திரலாம். ஆனந்தி, என்ன கம்மியாக இருக்குன்னு சொல்லணும். நான் ரெண்டு அக்காவும் வச்சுருக்குறோம். எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. புளிப்பு, காரம், உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குண்ணா. மிளகு ஆனந்தி இன்னும் பாருங்கண்ணே, அன்னைக்கு கொஞ்சம் கொடுக்கலாம். மிளகு காரம் பத்தாது. எல்லாம் மிளகு பூண்டெல்லாம் சேர்த்தாச்சக்கா? சேர்க்கலை. அப்போ அது சேர்த்தா காரம் கரெக்டாக வந்துடும். உப்பு கரெக்டாக இருக்கானு. அக்காவுக்கு தான் காரம் பத்தாது. உரப்பும் போகிறோம், நல்லா புளிப்பும் இருக்கும். நல்லா புளிப்பாக இருக்கணும், நல்லா புளிப்பாக இருக்கும். முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். அது கூட வந்து இடித்து வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். அது கூட வந்து இடித்து வச்ச மிளகும் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கலந்து விட்றலாம். எல்லாம் கம கமக்கும் நண்டு குழம்பும் ரெடி ஆகிட்டு இருக்கு. தெருவே மணக்கும் நண்டு குழம்பு ரெடி ஆயிட்டு. போட்டுட்டோம் சாப்பாட்டுக்கு. இன்னைக்கு வந்து மாமி நானும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தோம். பெரிய அக்காவும் சின்ன அக்காவும் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் வந்து இன்னைக்கு குழம்பு செஞ்சிருக்கிறாங்க. எப்படிமா இருக்கு வாசம் குழம்பு? குழம்பு ரொம்ப நல்லா கமகமான்னு இருக்கு. வாடை நல்லா இருக்கு. மனமா மணி 6 தான் ஆகுது, நாங்கள் 8 மணிக்கு தான் சாப்பிடுவோம். அதனால வீட்டுக்கு குழம்பு எடுத்துட்டு போய் நாங்கள் சாப்பிட்டுக்குவோம். சமைச்சு வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால நாங்கள் வீட்டுக்கு போறோம் குழம்பு எடுத்துக்கிட்டு. இங்கே இருக்கலாம், சாப்பிட்டு போகலாம். இல்லை தம்பி, அந்த கோழியெல்லாம் பிடிச்சிக்கணும், அடுக்கு வைக்கல் வைக்கணும், வீட்டில் வேலை இருக்குது. மிஞ்சி குழம்பு கொடுங்க, நாங்கள் போய் உழவச்சு 8 மணிக்கு 10 மணி ஆகிடும். நாங்கள் சாப்பிட்றதுக்கு நாங்கள் சூடாக போய் சாப்பிட்றோம். சூடாக? ஆமாம், அதுக்குலாம் ஆறி வரும் குழம்பு. சாப்பாடு சாப்பாடு சூடாக. சரி சரி சரி, ரெண்டும் சூடாக இருந்தால் சாப்பிட முடியாது. ஒன்று சூடு கம்மியாக இருக்கணும், ஒன்று சூடாக இருக்கணும். குழம்பு வச்சு கொடுத்துருங்க, நாங்கள் போயிடுறோம். எதுக்கு கபடி வேறக்கமாக கேட்குறது வேணுங்கிறத ஊற்றிக்கிட்டு போக வேண்டியது என்ன?
பாருங்க நாங்க மதிய நேரத்துல குழம்பு வச்சிருந்தோம்னா சாப்பாடு ரெடி பண்ணிருப்போம் நாங்க எல்லாருமே சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுருப்போம் இப்போ வந்து நைட்டுக்கு சாப்பாட்டுக்கு தான் நம்ம அங்க குழம்பு ரெடி பண்ணிருக்கோம் மணி ஆறாயிடுச்சு அக்காவெல்லாம் போய் மாடு மாடுலாம் பிடிச்சு கட்டணும் அதனால நாங்க வீட்டிலேயே போய் சமைச்சுக்கிறோம் குழம்பு மட்டும் எடுத்துட்டு போறோம்னு இன்னைக்கு அக்காவெல்லாம் குழம்பு எடுத்துட்டு போக போறாங்க எங்களுக்கு அளவா தான் சின்ன பானையில உள்ள போட்டுருக்குறேன் நானும் சந்திராவும் வச்சது மாதிரியே வச்சு பாருங்க சூப்பரா இருக்கும் வச்சு பார்த்துட்டு சமான்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்து விட்டு மறக்காம பக்கத்து விட்டு பெல்ல அடிச்சிருங்க பக்கத்து விட்டு பெல் பட்டுனே பெல் பண்ணுங்க நல்லா சொல்லுங்க மறக்காம பக்கத்து விட்டு பெல் சரிங்க பக்கத்துல உள்ள மணியை தட்டி விட்டுருங்கன்னு சொல்லுங்க பக்கத்துல மணியை அடிச்சு விட்டுருங்க நீ சொல்லுங்க நீ சொல்லுங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற நீங்க எல்லாம் கிளிக் பண்ணுங்க பக்கத்துல உள்ள பெல்ல அடிச்சிருங்க அடிச்சிருங்க நாங்க செஞ்சது மாதிரியே நீங்க செஞ்சு பாருங்க செய்யமா நாங்க செஞ்சது மாதிரியே நாலு பேர் செஞ்சது மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க பக்கத்துல பக்கத்துல கிளிக் பண்ணுங்க